கொண்டக்கடலை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த கொத்தமல்லியை சேர்த்து ஒரு தட்டில் சாப்பாடை போட்டு இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிடும்போது வரும் பாருங்கள் டேஸ்ட்டு வேற லெவல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை ரசம் தான் வைக்க போகிறோம். அதுக்கு நான் முதல்ல கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியில தான் இப்போ நாம ரசம் வைக்க போறோம். அதுக்கு நாம இப்போ இந்த தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சிருக்கேன், ஏன்னா இதில் இந்த தண்ணியில தான் ரசம் வைக்கணும், அதுக்காக நான் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த சுண்டலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ரசம் வைக்க தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அது என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், ஒரு பழுத்த தக்காளி, கொத்தமல்லி, மிளகு, சீரகம், பூண்டு, வரமிளகாய். இதுக்கு நாம் முதல் இந்த புளியை ஊற வச்சுக்கலாம். புளி ஊறிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு தேவையான மசாலா எல்லாம் அரைச்சிக்கலாம். அப்படி மசாலா அரைக்கும் போதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீரகம், மிளகு, இப்போ இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்து, இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டா போதும். அரைச்சி எடுத்த மிளகு சீரத்தை இப்போ நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கொண்டக்கடலை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சு புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறத விட இந்த மாதிரி போட்டு கரைச்சி செஞ்சோம்னா இன்னுமே டேஸ்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கரைச்சி விட்டுட்டா போதும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்சதும் இப்போ தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே மூணு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி நல்லா ரசத்தை காமிச்சிட்டேன். இதெல்லாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ரசத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க, உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். கொண்டக்கடலை வேக வச்சிங்கன்னா இந்த தண்ணியை வீணாக்காதீங்க. இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுங்க, ரொம்பவே அதில் நிறைய சத்து இருக்குது. அதனால் தண்ணியை வீணாக்காமல் இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வச்சு பாருங்கள், அதோட வீட்டில் மறுபடியும் வச்சு கொடுங்கன்னு. கொண்டக்கடலை ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த கொத்தமல்லியை சேர்த்து ஒரு தட்டில் சாப்பாடை போட்டு இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிடும்போது வரும் பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டில் வரும். நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க